எம்டிபி கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் சீட் ஃபில்டு திரை விமர்சனம். இன்னைக்கு நம்ம சீட் ஃபில்டு திரை விமர்சன பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். படத்துக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக வந்த முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் காலதாமதமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சீட் ஃபில்டு இப்படி பார்த்தீங்கன்னா அறிமுக பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விதார்த், வாணிபோஜன், ரகுமான், கீர்த்தி மோகன் இப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம விதார்த் வந்து ஒரு நாடக நடிகராக அறிமுகம் ஆகிறாரு. அதே நேரத்தில் வாணிபோஜன் வந்து ஒரு வீட்டு இல்லத்தரசியாக, அதே நேரத்தில் விவசாயத்தை கவனிக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசியாக அறிமுகம் ஆகிறாங்க. ரகுமான் வந்து ஒரு காவலராக அறிமுகம் ஆகிறாரு. இப்படி தான் கதைகள் அறிமுகமாகுது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாப்புக்கு அப்புறம் விதார்த் மகன் வந்து நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்படி வார்த்தையை விடும்போது முதல் மார்க் எடுத்ததுனால நம்ம பிரைவேட் ஸ்கூல் வந்து அவரை வந்து எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு இல்லை, என் பையன் வந்து தமிழ் வழியில் தான் படிப்பான்னு சொல்லும்போது அந்த கார்ப்பரேட்டுக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உத்தம் தான் முதல் பிளாட் பாயிண்ட். இதுக்கப்புறம் வந்து அவரோட பையன் வந்து டாக்டர் ஆனானா, அவரை டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன சிக்கல்கள் வந்துச்சு, அதுக்கு நீட்டு தேர்வு எப்படி வந்து தடங்கலாக இருந்துச்சு, இப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போகுது. அதே நேரத்தில் சில நேரம் டாக்குமெண்ட் மாதிரியும் போகுது. ஒரு செகண்ட் பிளாட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக இந்த கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படிங்கிறது தான் செகண்ட் பிளாட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து கிளைமேக்ஸ். நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் பிளாட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரைக்கும் அந்த விதார்த்தோட நடிப்பில் இருந்து படம் வந்து கொஞ்சம் டெம்பா நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுமானோட அந்த கோர்ட் சீனில் வந்து கொஞ்சம் தொய்வத்தை சந்திக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். ஆக அந்த ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட்டாக இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக நகர்த்திருந்தா, அதே மாதிரி இயல்பான சில விஷயங்களை அந்த முதல் பார்ட்டில் காட்டின மாதிரி அந்த செகண்ட் பார்ட்லையும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கதையை நகர்த்திருந்தா உண்மையிலே இது ஒரு பேசப்படக்கூடிய படமாக வந்திருக்கும். ஆனால் இப்போ பொறுத்த அளவுக்கு ஒரு தொய்வான படம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. விதார்த்தை பொறுத்த அளவுக்கு அடி பின்னி எடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் தான் வர்றாரு. அந்த 1 மணி நேரத்தில் அவரோட ஒவ்வொரு நடிப்புமே வந்து மிரள வைக்குதுன்னு சொல்லணும். அதாவது பையன் வந்து டாக்டருக்கு படிப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த போஸ்ட வந்து ரெண்டு பேரையுமே காட்டுவாங்க. வாணிபோஜனையும் காட்டுவாங்க, விதார்த்து காட்டுவாங்க. அந்த விதார்த் முகத்தில் பார்த்தீங்கன்னா முகம் எல்லாமே நடிச்சிருக்கும். அந்த அந்த ஒரு அப்பாவா ஒரு பரவசப்படுற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அட்டகாசமா படுத்திருப்பார். அதே மாதிரி ஜெய்ப்பூர்ல வந்து அவர் தன்னோட பையனை வந்து என்ட்ரன்ஸ்க்கு எழுத வைக்கிறதுக்கு உள்ள போறதுக்காக விழுந்து அது அசோகமாக ஒரு மயங்கி விழக்கூடிய சூழல் அந்த வெயிலில் நடிச்சிருக்கிறதுல உச்சபட்ச நடிப்புங்க. அதனால் விதார்த் வந்து இந்த கதைக்கு மிகப்பெரிய உயிர் ஊட்டின ஒரே ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விதார்த்து தான். அந்த அளவுக்கு செமையாக நடிச்சிருக்காங்க. வாணிபோஜன் வந்து ஒரு 2-3 சீன் தான், ஏன்னா எல்லாமே ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி படம் இருக்கிறதுனால 2-3 சீன் நடிச்சிருக்காங்க. அந்த 2-3 சீனும் கவனிக்கத்தக்க வகையில், குறிப்பாக அதுவும் 2 குழந்தைக்கு தாயாக அட்டகாசமாக வந்து வாணிபோஜன் வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் கீர்த்தி மோகன், இவர் தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஸ்டூடெண்ட்டாக கோர்ட்லலாம் வாதாடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. நடிப்பை பொறுத்த அளவுக்கு வரவேற்கலாம். ரகுமானுக்கு வந்து இது ரீஎன்ட்ரி படம் மாதிரி நிறைய நேரம் வசனம் பேச வச்சிருக்காங்க. வசனத்தை அழகா உச்சரிக்கிறாரு. கோர்ட் சீன்லாம் மக்களோ இல்ல ரசிகர்களோ நிமிர்ந்து வைக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இடவளையில இருந்து முடிகிற வரைக்கும் கோர்ட் சீன்களா இருக்கிறதுனால ஒரு அயர்ச்சி ஏற்படுறத வந்து தவிர்க்கவே முடியல. அதனால ரகுமான் வந்து உண்மையிலே சிறப்பா வந்து நடிச்சு கொடுத்துருக்கிறார். இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி சுப்புராமன். இவர் வந்து இதுதான் அறிமுக படமா இருந்தாலும் கூட இவர் லிங்குசாமி, மோகன் ராஜா அவங்கிட்டலாம் உதவி இயக்குனரா இருந்தவர் தான். முதல் பார்ட் எழுதின திரைக்கதை வந்து 2வது பார்ட்ல வந்து தவற விட்டுருக்கிறாரு. அதே நேரத்தில் மத்திய அரசை எவ்வளவு சாடணுமோ அதுக்கான குறியீடுகள்லாம் சும்மா அட்டகாசமாக வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீட் தேர்வு எழுத போயில மேலே இருக்கிற ஆங்கிள் அப்படியே வந்து கேமரா கீழே வரையில அதில் ஸ்வீப் பாரத்துன்னு போட்டிருக்கும். இப்படி நிறைய நேரங்களில் வந்து 5000 பேர் தான் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுறான். பிளஸ் டூக்கு வந்து 100,000 பேர் எழுதுறவங்களுக்கு அந்த தேர்வு துறையை ஒதுக்குனவங்களால் 5000 பேருக்கு ஒதுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டில் இவ்வளோ சென்டர் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசம் அங்கையெல்லாம் போய் போடுறீங்க, இப்படி கேள்வி கணக்கள் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறார். அதுக்காக நம்ம உண்மையிலே இயக்குனரை வந்து பாராட்டலாம். இசை வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் அப்படின்னு பண்ணியிருக்காரு. 2 பாட்டு ஓரளவு மெர்ச் ஆகுது. அதே நேரத்தில் ஒளிப்பதிவு வந்து
பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறார். பூ தோட்டத்தை காட்டுறது, பள்ளியை காட்டுறது, அதே மாதிரி அந்த உத்தரப்பிரதேச அந்த ஜெய்ப்பூர் விஷயங்கள்லாம் காட்டுறதெல்லாம் ஒளிப்பதியில் உண்மையில பின்னி படல் எடுத்திருக்காரு. இதை தவிர்த்து டிவி நடிகர் ராமர் இன்னும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு பக்க பலமாக சில விதங்கள்லாம் உதவி இருக்கிறாரு. என்ன, நம்ம இந்த ஒரு நீட்டுங்கிற ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும் போது டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு துணி வருவதை தவிர்க்கவே முடியலை. இந்த மாதிரி படங்களில் அது வர்றதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இது நீட்டு தேர்வுக்கு எதிரான ஒரு படம், அதே மாதிரி இது கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ஒரு தனிநபராக, அதுவும் அரசு மருத்துவர் வந்து டாக்டர் திருநாவுக்கரசு தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு, தனி ஒருவராக அந்த படத்தை எடுத்த விதத்தில் அவரை பாராட்டலாம். ஆனால் ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா பல தொய்வுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லிடம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.